ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெட்டோனெட் சேனல். நான் உங்கள் பிரகாஷ். இனி நம்ம பிஎஃப் அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்டை பற்றி சில டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதில் யூஏஎன் ஒரு நம்பர் இருக்குது. நீங்கள் பிஎஃப் பிடிக்கும் போது உங்கள் ஸ்லிப்பில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம், இல்லாட்டி உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வரும் அந்த யூஏஎன் நம்பரு. அதை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த பிஎஃப் வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட பேலன்ஸை செக் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு அந்த யூஏஎன் நம்பர் தெரியாகட்டி, அந்த யூஏஎன் நம்பரை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் அதை ஆக்டிவேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறோம். அதில் வந்து இபிஎஃப்ஓ டைப் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இபிஎஃப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட யூஏ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட யூஏஎன் நம்பரை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த வெப்சைட் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மெம்பர் யூஏஎன் ஸ்லாஷ் ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவேட் யூஏஎன் இருக்குது, அது கீழே நோ யூஆர் யூஏஎன் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். நோ யூஆர் யூஏஎன் அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணோம். எந்த நம்பர் நீங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இங்கே டைப் பண்ணோம். அப்புறம் இங்கே இருக்க கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி இங்கே கொடுக்கணும். சில சமயம் கேப்சா வந்து இன்வாலிட் காட்டும், அப்போ திருப்பி நம்ம அந்த ரீஜென்ரேட் பண்ணிவிட்டு புதுசாக வர கேப்சாவை டைப் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டும். நீங்கள் ரிசீவ் பண்ண ஓடிபி இங்கே டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். திருப்பி இங்கே கேப்சா சேஞ்ச் ஆகிருக்கும், அந்த கேப்சா டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நோ யூஆர் யூஏஎன் இந்த ஃபார்ம் திருப்பி வந்திருக்கு. இதில் அங்கே நீங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் இங்கே டைப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டேட் ஆஃப் பர்த் கீழே இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பரை இங்கே டைப் பண்ணோம் கீழே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோ மை யூஏஎன் அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். சில சமயம் கேப்சா வந்து இன்வாலிட் காட்டும், அதனால் நீங்கள் திருப்பி அதை டைப் பண்ணோம். கேபிட்டல் இருந்தால் கேபிட்டல் போடணும், லோயர் இருந்தால் லோயர் போடணும். அது கரெக்டாக போட்டிங்கன்னா தான் எங்கும் செலக்ட் ஆகும். ஷோ மை யூஏஎன் அதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட யூஏஎன் நம்பர் வந்து இங்கே விசிபிள் ஆகிடும். இது நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு என்ன சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது யூஏஎன் நம்பர் தெரிஞ்சிச்சு, அதை நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ணோம். இந்த யூனிஃபைட் போர்ட்டல் அந்த வெப்சைட்டில் வந்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் யூஏஎன் இருக்குது, அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இங்கே ஃபஸ்ட்டு யூஏஎன் நம்பர் டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பரு, நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு கொடுத்தா அதே பேர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதே பேர் இங்கே கீழே டைப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே நம்பர் இங்கே டைப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கீழே கேப்சா டைப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் ஸ்டிக் போட்டுடணும். இந்த செக் பாக்ஸ் ஸ்டிக் போட்டு கெட் அதரைசேஷன் பின் செலக்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி நம்பர் நம்ம மொபைல் நம்பருக்கு வந்திருக்கோம். இந்த டீட்டெயிலெலாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு இங்கே செக் பண்ணிக்கணும். யூஏஎன் நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, அந்த பேரு, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு ஓடிபி நமக்கு ரிசீவ் ஆனதை இங்கே டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் ஆக்டிவேட் யூஏஎன் இது நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் யூஏஎன் ஹேஸ் பீன் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்னு வந்திருக்கு. உங்களது யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கு, அதுதான் உங்களோட லாகின் பண்ணுறதோட பாஸ்வேர்டு. ஒரு வாட்டி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பாஸ்வேர்டை ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது திருப்பியும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 6 hours ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் புதுசான பாஸ்வேர்டு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் உடனே அந்த பாஸ்புக்கை செக் பண்ண முடியாது, அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு மினிமம் 6 hours ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் பாஸ்புக்கை செக் பண்ண முடியும். இப்போ நம்ம பிஎஃப்ல இருக்க பேலன்ஸை செக் பண்ண போகிறோம், அதாவது நம்ம பாஸ்புக்கை செக் பண்ண போகிறோம்.
நீங்கள் ஏற்கனவே அந்த வெப்சைட்டில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி புதுசாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இபிஎஃப் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம். டேரெக்டாகவும் மெம்பர் பாஸ்புக் அந்த பேஜுக்கு நீங்கள் போகலாம். அப்படி இல்லாட்டி இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது இபிஎஃப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம். இங்கே மெம்பர் பாஸ்புக் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க யுஏஎன் நம்பர் அங்கே டைப் பண்ணுறோம். நம்ம மொபைலுக்கு பாஸ்வேர்டாக டைப் பண்ணுறோம். அப்புறம் இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துடுச்சு. இதில் வந்து எம்ப்ளாயி ஷேர் அப்புறம் எம்ப்ளாயர் ஷேர் ரெண்டு பேர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கலர் டிஃப்ரெண்ட்டாக வேரியேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அதே ஈக்குவல் அமௌண்ட் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. அந்த ரெண்டு அமௌண்ட்டும் இங்கே டோட்டலாக காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேஜ் தனித்தனியாக இருக்குது. ஹோம் பேஜு, பாஸ்புக்கு, அது மாதிரி தனித்தனியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பாஸ்புக் கிளிக் பண்ணுறோம். இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா செலக்ட் மெம்பர் ஐடின்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அங்கே உங்களுக்கு பிஎஃப் பிடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு தனியாக ஐடி இருக்கும். அது நீங்கள் வித்ட்ரா பண்ணால் கட்டி அந்த ஐடியெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் காட்டும். இப்போ உங்களுக்கு எந்த நம்பர் எந்த ஐடி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தனித்தனியாக பார்க்கலாம். இங்கே மேலே வந்து டோட்டல் பேலன்ஸ் காட்டுது. இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இயர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 2021, 2022, 2023 இது மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா டோட்டலாக மொத்தமாக இருக்கும். இல்லை நம்ம சிங்கிள் சிங்கிளாக பார்க்கணுன்னா ஒரு ஒரு இயர் செப்பரேட்டாக கிளிக் பண்ணி தனித்தனியாக பார்த்துக்கலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆஸ் பிடிஎஃப் இருக்குது. இப்போ நீங்கள் எது எந்த டீட்டெயில் இப்போ பார்க்குறோம் பாஸ்புக்கில் அதை நம்ம டவுன்லோட் பண்ணி கூட ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலெலாம் இங்கே இருக்கும். இப்போ இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணுறது, அதெல்லாம் வந்து கேஒய்சி டீட்டெயில் போட்டிருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேங்க் டீட்டெயில், பேன் கார்டு நம்பர் அதெல்லாம் இல்லை கட்டி இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாமினி டீட்டெயில்ஸ் இருக்குது, அது நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தீங்கன்னா அதில் இருக்கும். அப்படி இல்லை கட்டி நீங்கள் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே கிளைம்ஸ் இருக்குது, நீங்கள் ஏற்கனவே கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில் இங்கே பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் புதுசாக கிளைம் பண்ணுறதுனா கூட நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ப்ரொஃபைலில் இருக்க கேஒய்சி எல்லாம் பேங்க் டீட்டெயில் அதெல்லாம் ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும் அதில். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வி. பிரகாஷ். நன்றி, வணக்கம்.